சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த சாமி பையில இன்னும் வரக்கான பாரு. எல்லாத்துலயும் லேட் தான். பாட்டி, இப்ப எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? இந்த சாமி பையில தான் இன்னும் காணுமே, அதான் டென்ஷன்ல நடந்துகிட்டு இருக்கேன். பாட்டி, நீ இங்க நடக்கிறதுக்கு பதிலா நேரா சாமி என்ன வீட்டை பார்த்து நடந்திருந்தா இந்நேரம் நீ அவரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கு எல்லாம் கிண்டலா இருக்கா? முதல்ல பிரபு கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்கும் வச்சிருக்கேன். எங்களுக்கு என்ன வச்சிருக்க பாட்டி? கல்யாணமா காது குத்தா? முகத்துல ஒரே குத்து. பாட்டி, என்ன பாட்டி நீங்க மைக் டைசனுக்கு ஒண்ணு விட்டு தங்கச்சியா இருப்பீங்க போல. பார்சாமி வா, என் பேத்திய நான் சும்மா குத்துற மாதிரி நடிச்சேன், ஆனா உன்னை உண்மையிலேயே குத்திடுவேன் பாத்துக்க. ஏன் பாட்டி, நான் என்ன பண்ணேன்? ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா ஆடி அசைஞ்சுகிட்டு வருவியா? நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? ஒரே டிராபிக் பாட்டி. அப்பா, என்ன பாச்சு? ஒரு பக்கம் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. பிரபு போன் பண்ணாளா? ஆமாப்பா, என்ன பிரச்சனை? இது வரைக்கும் பிரச்சனை இல்ல, இதுக்கப்புறமும் பிரச்சனை வராம இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளவு புத்திசாலி எல்லாம் இல்லப்பா. அதனால தயவு செஞ்சு புரியற மாதிரி சொல்லுங்கப்பா ப்ளீஸ். இன்னும் புரியற மாதிரி சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபுவுக்கு நல்ல அழகான குணமான பொண்ணா பாத்துருக்கோம். அத பத்தி அவன் உன்கிட்ட ஏதாவது கருத்து கேப்பான், நீ எதையாவது கருத்து சொல்லி ஒளரி கட்டைய போட்டுறாம நான் நல்ல வார்த்தைய சொல்லி அவனை எப்படியாவது பொண்ணு பார்க்க வரேன்னு சம்மதிக்க வைக்கணும். சாமி, நாங்க சொல்லித்தான் உனக்கு பிரபு பத்தி தெரியணும்னு இல்ல, பிரபுவோட குணத்துக்கு இந்த பொண்ணு அவனுக்கு மனைவியா வந்தா தான் பிரபுவுக்கு தகுந்த மாதிரி பக்குவமா நடந்துகிட்டு இந்த குடும்ப சதஞ்சிடாம கட்டி காப்பா. மச்சான், இவ்வளவு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதே உங்களையெல்லாம் விட்டுட்டு தனி கொடுத்தனம் போறதுக்காக தான். எது தெரியாம அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்தணும்னு கனவு கண்டுட்டு இருக்கீங்களே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? சாமி, என்னாச்சு? என்ன என்ன மச்சான், அர்ஜென்டா கிளம்பி வர சொன்னிய, என்ன விஷயம்? சாமி, என் மேரேஜுக்கு ஒரு ரூட் கிடைச்சு போச்சுடா. என்ன சொல்ற மச்சான்? ஆமா சாமி, என் பாட்டி எனக்கு பொண்ணு பாக்குறாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா, இப்போ அவங்க ஒரு பொண்ண பாத்துருக்காங்க, அது விஷயமா டிஸ்கஸ் பண்ணதான் உன்னை வர சொன்னேன். மச்சான், இதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு என்ன இருக்கு? உடனடியா சரின்னு சொல்லி மண்டபத்தை புக் பண்ணி பத்திரிக்கை அடிச்சு கொடுக்க வேண்டியதானே. என்ன சொல்ற சாமி? உனக்குதான் வேற ஆப்ஷனே கிடையாது, நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. குறி சொல்ற அம்மா சொன்னத மறந்துடாத. யாரு உனக்கு பொண்ணு பார்த்தாலும் நீ மறுக்க கூடாது, மறுத்தேனா பருத்தி முட்டை கடைசி வரைக்கும் குடோன்லயே இருக்கிற மாதிரி ஆயிரும். டேய், அதுக்காக விசாரிக்க போய் மாட்டிக்க முடியாதுல சாமி. இங்க பாடுறா, என் குடும்பத்தை விட்டுட்டு தனி கொடுத்து போறதுக்காக தான் நான் கல்யாணமே பண்ணிக்க போறேன். ஆனா என் பாட்டி பாத்துருக்கிற பொண்ணு அவங்க பேச்ச கேட்டா என்ன பண்றது? நான் அதோட தொலைஞ்சண்டா. என்னது திடீர்னு உமாவ கிசு கிசுன்னு பேசுறான்? ஒண்ணுமே காதுல விழ மாட்டேங்குது. தில்ல இருமா, என்னன்னு கேப்போம். உனக்கு பிடிச்சிருந்தா தனியா கூட்டிட்டு போய் பேசு.
உன் தனி கொடுத்தன கண்டிஷனுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லனா நாட் ஓகே, அவ்வளவுதான். என்ன இவ்வளவு தூரம் சொல்லியும் மச்சான் இவ்வளவு டீப்பா யோசிக்கிறான்? இப்ப என்ன பண்றது? ஏதாவது கொஞ்சம் தத்துவமா பேசினா ஒத்துப்பணும். அதான் கரெக்டு மச்சான். லைஃப்ங்கிறது ஆதார் கார்டு மாதிரி, அதில் நம்ம போட்டோ. சாமி, இதுக்கும் என் தாத்தா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கட்டுமா? அச்சோ, இது டேஞ்சர் தாத்தா வச்சு. இவர் ஏதாவது புரப்பு மண்டே கழுவுனா நமக்கு சிக்கலா போயிருமே. மச்சான், உன் தாத்தாட்ட கேட்டு உன் தாத்தா வேணான்னு சொல்லிட்டா நீ பொண்ணு பார்க்காம இருந்துருவியா? அப்படி நீ போகாம இருந்தா உன் கதி என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ரியாலிட்டிய புரிஞ்சுக்க மச்சான். உன் விதி உனக்கு முன்னாடி ரெண்டு விரலை நீட்டி சாய்ஸோ சான்ஸோ கொடுக்கல, ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டி புடிச்சுக்க ராசான்னு சொல்லுது. இத நீ புரிஞ்சுக்காம புடிவாதம் புடிச்சிட்டு இருக்கியே. டேய் சாமி, என்னடா ரொம்ப குழப்பற? நானே குழம்பி போய் தாண்டா இருக்கேன். என்ன? இல்ல மச்சான், குழம்பி போயிருக்கிற உன் மூளைய டிரைவ் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ ஃபைனலா என்ன சொல்ற? பொண்ணு பார்க்க போலான்றியா? ஆமா மச்சான். சரி போவோம். வெரி குட். வா வெளியில போய் அப்பா கிட்டையும் பாட்டி கிட்டையும் உன் வாயாலே நீ சொல்லிடு. ஓ சரி சாமி, வா. பிரபு கண்ணா, நீ எப்ப வந்த? நான் பாக்கவே இல்லையே. பாட்டி சொல்றது கரெக்ட் தான். நீங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருங்க. என்னப்பா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஆமா, பாட்டி ஏதோ பொண்ணு பாத்துருக்கிறதா சொன்னாங்கல்ல, அந்த பொண்ண நாளைக்கு போய் பாக்கலாம். நான் வரேன். என்ன பாட்டி, இப்ப சந்தோஷம் தானே? ஏன் ஜகா இப்படி பண்ற? ஐயோ அகல்யா, அப்பா எங்க? அப்பா வெளியே போன்ல பேசிட்டு இருக்கா. அகல்யா, உங்க அம்மா எங்க? ரூம்ல இருக்காங்கப்பா. போய் கூப்பிட்டு வா. கூப்பிட்டு சரிப்பா, நீ வா. அப்பா அம்மா கிட்ட